வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார் ஸ்வீப். இன்றைக்கி நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களோட நடிப்பில், இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற திட்டம் ரெண்டு பிளான் பி அப்படிங்கிற அந்த படத்தோட திரை விமர்சனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் சோனி லைவில் ரிலீஸ் ஆயிருக்கு. யூஏயில் நீங்கள் பார்க்கணும்னா மாதத்துக்கு 22 திர்ஹாம்ஸ் கட்டிட்டு இந்த படத்தை பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு 22 திர்ஹாம்ஸ். ஸோ சோனி லைவ் அப்படிங்கிற அப்ளிகேஷன், ஆண்ட்ராய்டு ஆப்பிள் அதில் ரெண்டுலேயுமே இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள். அந்தளவுக்கு படம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே ஒர்த்து தான், ஓரளவுக்கு ஒர்த்து தான். அந்தளவுக்கு சொதப்படலாம் எடுக்கலை, ஆனால் ஆகா ஓகோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா படத்தோட மையக்கருவுன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எடுத்திருக்கிற சப்ஜெக்ட் வந்து ரொம்ப வெயிட்டான சப்ஜெக்ட். காலங்காலமாக நம்ம சமூகத்தில் புறக்கணிக்கப்படுகிற ஒரு, யாராலும் ஏற்றுக்க கொள்ள முடியாத அந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டு. அப்படிங்கும்போது அந்த சப்ஜெக்டை வச்சு அதுக்கு ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அப்படியே ரபரபரபரபான்னு பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த போயிட்டு அந்த முடிச்சு அவுக்கும் போது முடிச்சு ஷைனாக வந்துடுது. நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண ஆடியன்ஸாக என்னோட மனநிலை எப்படி தெரியுமா இருந்துச்சு, நான் வந்து என்னடா அது இப்படி கொண்டு வந்துட்டாங்க, எங்கடா கொண்டு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். ஆனால் ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு ஆளாக நீங்கள் நல்ல ஒரு வைஸ் பர்சனாக யோசிச்சிங்கன்னா அது வந்து சரி, நீங்கள் சொல்ல வந்த கருத்து கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அதை எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். உங்களுக்கு ஐஸ்வர்யா ராஜேஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இந்த போலீஸ் கேட்டப்ப வந்து அப்படியே கணக்கு கச்சிதமாக பொருந்து நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களோட டீமாக அவங்க கூட நடித்தவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டாக வரவரும் அவர் சூப்பராக பண்ணியிருக்காப்புல. யாருமே இந்த ஒரு கேரக்டரை ஏற்றுக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அதுக்கே அவருக்கு வந்து ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு அவர் இந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு அவங்களோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க வருவாங்க, சூர்யா, அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே நடிக்க தயங்குவாங்க இந்த மாதிரி கேரக்டரு. அவங்க பண்ணதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். எழுந்து நின்று கைத்தட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் கேமராவில் தெரியாது அப்படிங்கிறதுனால அப்படியே உட்காந்துக்கிட்டே தட்டிடுவோம். நல்ல கதை தான், கொஞ்சம் கிளைமேக்ஸில் தான் ஒரு, மற்றபடி கண்டிப்பாக பார்க்கலாம். அவ்வளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக நிச்சயம் பார்க்கலாம். ஹீரோயினும் ஒரு போலீஸ்காரம்மா, அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு திடீர்னு காணா போயிட்டாங்க. அவங்க புருஷன் ஃபோன் பண்ணுறாரு, நான் இங்கே இருந்தேன் காணா போயிட்டாங்க, என்னென்னு பாரு, ஃபோனு ரீச் ஆகலை அப்படிங்கும்போது அதை அவங்க விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணும்போது வர திடுக்கிடும் மர்மங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த திரைக்கதை அப்படி போயிட்டுருக்கோம். பார்த்தா ஒரு கில்லரை காமிப்பாங்க. திடீர்னு அந்த கில்லர், அந்த கில்லருக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க, அது சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அதுவும் கடைசி நேரத்தில்னா தான் நான் யூகித்தேன், சரி இவன் நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எடுத்தோடனே அதை நம்மளால் யூகிக்க முடியாது, அந்தளவுக்கு சிறப்பாகவே பண்ணியிருந்தப்பல அந்த பையனும். அந்த மாதிரி போயிட்டுருக்கிற அந்த கதை வந்து திடீர்னு கிளைமேக்ஸில் போயிட்டு அப்படியே ஒரு டாப் கீரில் போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு பிரேக் அடித்து ஃபஸ்ட்டு கீரில் போட்டு அப்படியே மெதுவாக நவுத்துற மாதிரி இருக்கும். நகரவே நகராது கொஞ்சம் நேரம், நம்மளால் ஏற்றுக்கவே முடியாது. என்னடா அது ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஏதோ நமக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கண்டிப்பாக தோணும். ஒரு சில ஜென்ரல் ஆடியன்ஸ் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பாடம் நடத்தினா பிடிக்காது. என்னடா அது என்னென்னமோ கொண்டு வந்தாங்க, ஒரு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. என்ன எப்படி கொண்டாங்க அப்படின்ட்டு நம்ம மண்டே பிடிச்சிக்கிட்டு இருந்தமே திடீர்னு கொண்டாந்து இப்படி முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். சரிங்களா, அந்த மாதிரி அவங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் யோசிக்க தான் செய்வாங்க, அது மறுக்க முடியாது. இந்த படத்தை வந்து ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் இல்லைனா க்ரைம் த்ரில்லராகவே கொண்டு போய் முடிச்சிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு திடீர்னு கொண்டு வந்துட்டு என்ன எப்படி பார்த்திங்கன்னா நல்லா கட்டு கட்டுன்னு கட்டிக்கிட்டு இருப்போம். மட்டன் பிரியாணி செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்னொரு ஒரு அரை பிரியாணி எடுத்துருவாங்க அப்படிங்கும்போது கொண்டாந்து குஸ்காவை கொட்டினாங்கன்னு வைங்களா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது குஸ்காவை கொட்டிட்டு இல்லை, இந்த குஸ்கா ஏன் இப்படி வந்துச்சு, இது ஏன் மட்டன் பிரியாணியாக இல்லாமல் குஸ்காவாக மாறிச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பாடம் எடுத்தாங்கன்னு வைங்களேன், நமக்கு கடுப்பாக்குமாக்காத அந்த மாதிரி தான் இந்த படம் கடைசியில் இருக்குது. ஆனால் சொல்ல வந்த கருத்து வந்து உண்மையிலுமே இந்த சமுதாயத்துக்கு தேவையான கருத்து தான். ஏன்னா அதை சொல்ல விரும்பலை. நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா புரியும், லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஒரு சிலருக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும், நல்லா கற்றுப்பாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து என்னடா அப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி மட்டன் இந்த சாதாரண குஸ்கா அந்த மாதிரி ஆகிடும். சரிங்களா, இந்த விமர்சனத்துக்கு கண்டிப்பாக எதிர்மறை கருத்து வரும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரெடி தான், நான் வந்து என்னுடைய கருத்தை நேராக சொன்னேன். சரிங்களா, எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும் போது எனக்கு பிடிக்கல, ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இல்லை இது சரிதான், அவங்க எடுத்த கதை சரிதான் அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு நான் வந்துட்டேன். அதனால் இந்த படத்தை குறை சொல்ல முடியாது. சரிங்களா, கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலையும் இருக்குது, சோனி லைவில் இருக்குது. வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா யூஎஸில் மட்டும் கிடையாது, யூகே யூஏயில் இப்போ அவைலபிள், சோனி லைவ் அவைலபிள். மாதம் 22 திர்ஹாம்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம்.
உங்களுக்கு இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, சரிங்களா? மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படிதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜெகன்குமார். மகிழ்ந்து மகிழ்வித்து வாழ்வோம் நீடு. நன்றி, வணக்கம்.